வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சத்யா ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது என்ன ஸ்வீட்டுன்னு கேட்டிங்க அப்படின்னா, பான் லட்டு, அதாவது வெத்தலை யூஸ் பண்ணி ஒரு லட்டு வந்து செய்ய போகிறேன். அதை எப்படி செய்கிறதுன்னா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எனக்கு எப்படி திடீர்னு வந்து இந்த பான் லட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு அப்படின்னா, ஃபேஸ்புக்கில் வந்துட்டு ஒரு ஃபுட் ரிவ்யூ வீடியோ வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு கிளவுட் கிச்சன்லேருந்து பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அவங்க. அப்போ அந்த பிரியாணி கூட வந்து ஏதாவது ஸ்வீட் கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து இந்த பான் லட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. பான் லட்டு அப்படின்னு அவங்க சொல்லும்போதே எனக்கு வந்துட்டு, பான் லட்டு அது எப்படி வெத்தலையில் வந்து செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அதை நம்ம செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் வந்து சில வீடியோஸ் எல்லாம் பார்த்து இப்போ நான் வந்து அந்த பான் லட்டு வந்து ட்ரை பண்ணுறேன். எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல, எப்படி வந்தாலும் ஓகே. இந்த பான் லட்டு செய்கிறதுக்காக நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து டெசிகேட்டட் கோகோனட் வந்து தேவை. அதனால் நான் வந்து இந்த ஒரு தேங்காயை வந்து நான் உடச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி சில்லு சில்லாக வந்து கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அடுத்து வந்து இந்த மேலுள்ள இந்த ப்ரௌன் கலர் தோல் இருக்கு இல்லைங்களா, இதே எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி, அதாவது மேலுள்ள தோலை மட்டும் நம்ம சீவி எடுத்துக்கணும். நம்மளுக்கு ஃபுல்லாகவே வந்து ஒயிட் கலரில் மட்டும்தான் வேணும். இப்போ மேலே உள்ளதெல்லாம் நான் சீவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணி இப்போ பாருங்கள், எல்லாமே ஃபுல்லாக வந்து அந்த மேலே உள்ள ப்ரௌன் கலர் எல்லாமே எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாம் ஒயிட்டாக இருக்குது. இப்போ வந்துட்டு இந்த தேங்காயில் உள்ள அந்த ஈரத்தன்மை எல்லாமே போகணும். அதனால் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஒயிட் கிளாத்தில் வந்து இதை வந்து அப்படியே போட்டு காய வச்சிடுறேன். ஃபேன் காற்றுல வந்து ஆற வச்சாலே போதும். ஃபுல்லாக ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காயில் உள்ள அந்த ஈரம் எல்லாம் காஞ்சிடுச்சு. இப்போ நான் மிக்சியில் போட்டு ஃபுல்லாக வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்துட்டு இந்த அளவுக்கு நான் கிரைண்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, ட்ரை ரோஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து ஆயிலோ நெய்யோ எதுவுமே வந்து நான் சேர்க்கலை. இப்போ வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சு தான் வந்து கம்பல்சரி பண்ணணும். சிம்மில் வைக்கல அப்படின்னா வந்து அந்த தேங்காய் வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும், நல்லா இருக்காது. தேங்காயில் உள்ள மீதி ஈரப்பதம் எல்லாமே வந்து போகிற வரைக்கும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா பூ பூவாக உதிரி உதிரியாக வர்ற அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தேங்காயில் உள்ள ஈரப்பதெல்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வந்து பூ பூவாக உதிரி உதிரியாக வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு தேங்காய். இப்போ தனியாக இந்த பிளேட்டில் நான் எடுத்து வச்சிட்றேன். இது வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஆறணும். ஆறிடுச்சு அப்படின்னா இன்னுமே வந்து நல்லா ட்ரை ஆகிடும், பார்க்குறதுக்கு நல்லா வந்து பவுடர் மாதிரி ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் மூணு வெத்தலை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன். கட் பண்ணி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இது கூட என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, மில்க் மெய்டு வந்து ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு லட்டுக்குள்ளார ஸ்டஃப் பண்ணுறதுக்காக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குல்கந்த் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து ரெண்டு கலரில் வந்து டூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக வந்து சோம்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு நட்ஸ் எல்லாமே வந்து சின்ன சின்னதாக வந்து பொடி பண்ணி நம்ம வந்து இது கூட சேர்த்துக்கலாம். பாதாம், பிஸ்தா, முந்திரி அந்த மாதிரி நட்ஸ் கூட வந்து சின்ன சின்னதாக நீங்கள் வந்து கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த டெசிகேட்டட் கோகோனட்டை இதில் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமே சேர்த்துக்க வேண்டாம். கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மீதி வச்சுட்டு ரிமைனிங் உள்ளதை எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்றேன். இப்போ வந்துட்டு நம்ம சேர்த்த நெய் வந்து தேங்காயில் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் இதை வந்து நல்லா கலந்து விடலாம். கலந்து விட்டுட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெத்தலையும் வந்து மில்க் மெய்டும், அதை வந்து இதுக்குள்ளார சேர்த்துக்கலாம். சேர்த்து தேங்காய் ப்ளஸ் அந்த பேஸ்ட்டு இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கலந்து விடலாம். நம்மளுக்கு வந்து அந்த வெத்தலையில் இருக்கிற அந்த க்ரீன் கலர், அந்த ஒரிஜினல் கலரே வந்து போதும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அதோட விட்டுடலாம். அப்படி இல்லாட்டினா கொஞ்சமாக வந்து நம்ம க்ரீன் கலர் அந்த ஃபுட் கலரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் லைட் க்ரீன் கலராக இருக்கிறதுனால கொஞ்சமாக நான் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறேன். ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இந்த கலரே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுட் கலரை வந்து ஆட் பண்ண வேண்டாம். நான் ஃபுட் கலரை வந்து டைரெக்டாக ஆட் பண்ணாமல் கொஞ்சம் பால் எடுத்து பாலில் வந்து மிக்ஸ் பண்ணி இது கூட ஆட் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு ஃபுட் கலர் வந்து ஃபுல்லாக வந்து தேங்காயோட மிக்ஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து தனியாக வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இது ஓரளவுக்கு ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து லட்டு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடலாம்.
இப்போ இது வந்து நல்லா ஆறிடுச்சு. நம்மளோட கைகளில் வந்து நெய் தடவிக்கலாம். நெய் தடவிட்டு ஒரு கொஞ்சமாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எடுத்து நல்லா வந்து உருண்டையாக உருட்டிட்டு நல்லா தட்டிக்கலாம். ஸ்டஃபிங் உள்ளே வைக்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கையில் உள்ளங்கையில் வச்சு தட்டி குழி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா குல்கந்தெல்லாம் போட்டு அதை வந்து நம்ம எடுத்து உள்ளார வச்சிடலாம். உள்ளார வச்சுட்டு நல்லா வந்து இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உருண்டையை வந்து நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ உருண்டையை வந்து நல்லா உருட்டி எடுத்தாச்சு. அடுத்ததாக என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம ஏற்கனவே வந்து ரிமைனிங் வந்து அந்த கோகனட் பவுடர் வந்து நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து மேலே வந்து ஒரு கோட்டிங் வந்து கொடுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து பான் லட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு தெரியல. டேஸ்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ரிமைனிங் வந்து உள்ளது எல்லாமே வந்து லட்டாக வந்து நம்ம பிடிச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்து பான் லட்டு சாப்பிட போகிறேன். அதுவும் என்னோடய ப்ரிப்ரேஷன்லையே. நான் வந்துட்டு ஸ்வீட் பீடா வேணால் சாப்பிட்ருக்கேன், ஆனால் வந்து பான் லட்டு நான் சாப்பிட்டதில்லை. ஃபஸ்ட் டைம் வந்து நானே கேள்விப்பட்டு அதை நாமளே ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சி ட்ரை பண்ணி இப்போ சாப்பிட போகிறேன். எல்லா லட்டும் பிடிச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நான் இதை வந்து டெக்கரேட் பண்ணிடுறேன். இந்த ப்ளம் யூஸ் பண்ணி நான் வந்து டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை பார்க்கும்போது வீடியோவில் நான் எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் ரிசல்ட் வந்திருக்கு. பட் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ வந்துட்டு லட்டுவை பிட்டு காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். லட்டு வந்து சூப்பராக இருக்குது. உள்ளுக்குள்ளார வந்து அந்த ஸ்டஃபிங் இருக்குது, வெளியில் வந்து அந்த அவுட்ரு கோட்டும் வந்து சூப்பராகவே வந்திருக்கு. இப்போ இதை டேஸ்ட் பண்ணிடுறேன். நான் வந்துட்டு இதை சாப்பிட்டு பார்த்தேன். எனக்கு வந்துட்டு டேஸ்ட் வந்து கொஞ்சம் வந்து ஸ்வீட் பீடா டேஸ்ட்டை விட கொஞ்சம் வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆக்சுவலாக நம்ம வந்து வெத்தலையை வந்து அப்படியே பச்சையாக சாப்பிட்றதுக்கும் அதை கொஞ்சம் வேக வச்சு சாப்பிட்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும் இல்லைங்களா. அதாவது நம்ம கஷாயெல்லாம் காய்ச்சும்போது அந்த வெத்தலையோட ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக வரும் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஸ்மெல் வந்து இருந்தது எனக்கு இந்த லட்டுவில் சாப்பிடும்போது. மற்றபடி உள்ளே வச்ச ஸ்டஃபிங்கெல்லாம் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது. இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் எத்தனை பேர் வந்து பான் லட்டு டேஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அதோடய டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லட்டு செஞ்ச அந்த அன்னைக்கே அப்போயே வந்து நான் சாப்பிடும்போது எனக்கு வெத்தலையோட அந்த ஃப்ளேவர் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தது. பட் எனக்கு நெக்ஸ்ட் டே சாப்பிடும்போது அந்த வெத்தலையோட ஃப்ளேவர் அவ்வளோ அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியல. எல்லாம் வந்து நல்லா அந்த தேங்காயோட ஊறி ரொம்பவே வந்து லட்டு சூப்பராக இருந்தது. அப்போ தான் எனக்கு புரிஞ்சது, எனக்கு அப்போயே சாப்பிட்றத விட அது கொஞ்சம் நேரம் வச்சு நல்லா அதெல்லாம் அந்த ஃப்ளேவர் எல்லாம் தேங்காயோட ஊறினதுக்கப்புறம் சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, இந்த ரெசிபி செஞ்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.